Hello everyone, welcome back to my another video. House of the Dragon second season kana shooting official ah start pannitaanga idha unga ellarkum theriyum nenikiren appuram migavum edhirpaakkapadra House of the Dragon season 2 patti sila exciting ana news appuram interesting ana details namakku kedachirukku adha da indha video la paakaporam vaanga video va start pannalam. ரீசெண்டாக ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸுடைய ஷோ ரன்னர் ரியான் காண்டால் அப்புறம் கிங் விசேரிஸ் டர்கரியன் ஆக்டர் பேடி கான்சோடைன் டெட்லைன் கண்டெண்டர் டிவிக்கு ஒரு இன்டர்வியூ மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் தான் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கிடச்சிருக்குது. ஓகேவா, அதில் இன்டர்வியூவர் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் செகண்ட் சீசனில் இருந்து என்ன எதிர்பார்க்கலான்னு ரியான் காண்டால் கிட்ட கேட்டப்ப அவர் என்ன சொன்னாருனாக்கா, நான் ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கிறேன் செகண்ட் சீசன் கொண்டு வரதுக்கு. சீசன் 1 எங்கே விட்டோமோ அங்கே இருந்து தான் சீசன் 2 ஸ்டார்ட் ஆக போகுது. அப்புறம் இப்போலேருந்து தான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் உடைய ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ஸ்டோரி டெல்லிங்கை ஃபாலோ பண்ண போகிறேன்னு சொன்னார். அப்படின்னாக்கா என்ன சொல்ல வராருனாக்கா, ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசனில் 1 நிறைய டைம் ஜம்ப்ஸை பார்த்தோம். அப்புறம் நிறைய புது புது ஆக்டர்ஸை கேஸ்ட் பண்ணியிருந்தாங்க யங்கர் வெர்ஷன் ஆஃப் மெயின் கேரக்டர்ஸை ப்ளே பண்ணுறதுக்காக. அப்புறம் அவங்க எல்லாரும் நல்லா பண்ணிகிட்டு இருக்க அவங்கள மாற்றி வேறு ஆக்டர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க சேம் கேரக்டர்ஸை ப்ளே பண்ணுறதுக்கு. ஓகேவா, இது மாதிரி சீசன் 2 இருந்து நடக்காது, டைம் ஜம்ப்புமே இருக்காது. யங்கர் வெர்ஷனுன்னு ஒரு ஆக்டர், ஓல்டர் வெர்ஷனுக்கு ஒரு ஆக்டர்னு இனிமேல் இருக்க மாட்டாங்க. சீசன் 2 இருந்து நாங்கள் ஒரே நேர்கோட்டில் தான் ஸ்டோரி சொல்ல போகிறோம், அதாவது லீனியராக தான் ஸ்டோரி சொல்ல போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரியே ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஸ்லோவாக ரிவீல் ஆக ஆரம்பிக்கும். ஐரன் த்ரோனுக்கான பேட்டில் இருக்கும், விஸ்வாசம், துரோகம், பவர், ஃபேமிலி இது எல்லாமே கலந்தது தான் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன். இதை நீங்கள் சீசன் 2 இருந்து பார்க்க ஆரம்பிக்கலான் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்புறம் இந்த சீரீஸ் வந்து அவங்க வீட்டுக்குள்ளாரியே இருந்து அவங்க வீட்டையே அழிச்சிக்க போகிறாங்க. இதுக்கு வேண்டிய வேலை எல்லாமே நாங்கள் சீசன் 1 பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நமக்கு தேவையான பீசஸ் எல்லாமே தேவையான பிளேசஸில் இருக்குது. நான் அப்புறம் ரியான் காண்டால், நானும் ரொம்பவுமே எக்ஸைட்டடாக இருக்கிறேன் நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் த ஸ்டோரி சொல்கிறதுக்கு. ஓகே, அப்புறம் பேடி கான்சோடைன் என்ன சொல்கிறாருனாக்கா, என்னோட சக நடிகர்கள் சீசன் 2 திரும்பி வர்றது பார்த்தாக்கா எனக்கு பொறாமையாக இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, என்னோடய விதி தான் ஃபஸ்ட்டு சீசன்லேயே முடிஞ்சிடுச்சு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேனாக்கா, என்னோடய ஸ்டோரியை பர்ஃபெக்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. என்னோடய கேரக்டரில் 8 எபிசோடில் முடித்தது என்னோடய கேரக்டருக்கு ஸ்ட்ராங் கேரக்டர் ஆர்க் கொடுத்துருக்குதுன்னு அவர் சொன்னார். ஓகேவா, அப்புறம் ஜார்ஜ் ஆர்ஆர் மார்ட்டினுடைய ஃபயர் அண்ட் பிளட் புக்கு படித்தவங்களுக்கு தெரியும், விசேரிஸுடைய சாவு தான் டான்ஸ் ஆஃப் த ட்ராகன்ற போரை ஆரம்பித்து விட்டதுன்னு. அவர் என்ன தான் தப்பான முடிவுகள் எடுத்திருந்தாலும் விசேரிஸ் தான் அந்த டார்கேரியன் ஃபேமிலியை குடும்பத்தை ஒன்றா பிடிச்சி வச்சுட்டு இருந்தார். இப்போ அவரே உயிரோடு இல்லை, இதுக்கப்புறம் தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சு கொண்டுகிட்டு சாக போகிறாங்க. இதை தான் நம்ம சீசன் 2 முழுக்க பார்க்க போகிறோம். ஓகேவா, டான்ஸ் ஆஃப் த ட்ராகன் அஃபிஷியலாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எத்தனை பேர் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீசன் 2 எக்ஸைட்டடாக இருக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.